லோகேஷ் கனகராஜ் கடைசியா தளபதி விஜய வச்சு லியோ படத்தை எடுத்திருந்தாரு இந்த படத்தோட ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே படத்தோட ரிலீஸ் டேட்டை சொல்லி கில்லி மாதிரி சொன்ன டேட்டுக்கு படத்தை இறக்குனாரு லோகேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா விஜய் வாய்ஸ்ல ஒரு குத்து சாங் டபுள் கெட்டப்ல விஜய் விஜய் த்ரிஷா ஜோடின்னு பல விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு ஃபுல் மீல்ஸா இருந்துச்சு ஃபேக் ஃபிளாஷ்பேக் வலுக்கட்டாயமான எல்சியு கான்செப்ட் கிறிஸ்டியானிட்டியில் பலி கொடுக்குற மூட நம்பிக்கைன்னு சில விஷயங்கள் ட்ரால் மெட்டீரியலாக மாறினாலும் அதனால விதமான பிரச்சனையும் படத்தோட வசூலுக்கு வராத அளவுக்கு வசூலில் பட்டையை கிளப்பிச்சு லியோ படம் லியோ படத்து மேல உள்ள விமர்சனங்களுக்கெல்லாம் லோகேஷ் கனகராஜ் ஏதாச்சும் காரணம் சொல்லி டிஃபெண்ட் பண்றாரு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாருன்னு லோகேஷ் மேல விமர்சனம் வந்துட்டே இருந்துச்சு பட் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம சரி சரி ஊத்து அதுல பூனை கணக்கு தான் பாப்பா மாதிரி நடிப்பு பக்கம் நகர்ந்துட்டாரு லோகேஷ் கனகராஜ் அதன்படி ஸ்ருத்திஹாசன் கூட சேர்ந்து இனிமேல் அப்படிங்கிற ஆல்பம் சாங்ல நடிச்சிருந்தாரு லோகேஷ் இந்த பாட்டுக்கு நம்ம நம்மவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அந்த பாட்டு சமீபத்துல வெளியாகி நல்ல வாங்கி வாங்கிருந்துச்சு இப்போ பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் தான் கமிட்டான தலைவர் ஒன் செவன்டி ஒன் ப்ராஜெக்டுக்கே ரிட்டர்ன் ஆயிருக்காரு அந்த வகையில் நம்ம ரஜினியோட தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இருக்கு அதுல படத்தோட டைட்டில் சம்பந்தமான டீசரை அடுத்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடுவோம்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க இந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகுது அஞ்சாவது முறையாக அனிருத் இந்த படம் மூலமா ரஜினிக்கு மியூசிக் பண்றாரு இந்த படம் லோகேஷோட எல்சியூ கான்செப்ட்ல வராம ஒரு தனிப்படமா வர இருப்பதா சொல்லப்படுது நடிகர் ரஜினியை இது வரைக்கும் பார்க்காத ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்துல காட்ட போறதா இயக்குனர் லோகேஷும் சொல்லியிருந்தாரு ஆக மொத்தத்துல இந்த போஸ்டர் ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியான எதிர்க்கும் துணிந்தவன் படத்துல நடிச்ச சூர்யா அதை தொடர்ந்து விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம மாதவன் டைரக்ட் பண்ண ராக்கெட்ரி படத்தோட தமிழ் வருஷன்ல கெஸ்ட் ரோலும் பண்ணியிருந்தாரு ஆனா அவர் நடிச்சு கடந்த வருஷம் முழுக்க எந்த படமும் வெளியாகல அந்த அளவுக்கு நடிகர் சூர்யா தன்னோட புல் கான்சென்ட்ரேஷனையும் கங்குவா படத்துல வச்சிருந்தாரு சிறுத்தை சிவா பிரம்மாண்டமா இயக்குற இந்த படம் த்ரீ டீல உருவாகி இருக்கு பத்து மொழிகளுக்கும் மேல வெளியாகவும் இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு சமீபத்துல டீசரை வெளியிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு இந்த படத்துல பார்க்க போறோம்னு மறுபடியும் ரசிகர்களுக்கு இந்த டீசர் ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்துக்கு அப்புறமா சூர்யாவோட அடுத்த படத்தை சுதா குங்கரா டைரக்ட் பண்றாங்க துல்கர் நஸ்ரியா விஜய் வர்மான்னு எக்ஸைட்டிங்கான ஸ்டார் கேஸ்டோட இந்த படத்தை படக்குழு அறிவிச்சிருக்க ஆனா சமீபத்துல இந்த படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு தகவல் வெளியாச்சு படத்தோட திரைக்கதையோட நீளம் உள்ளிட்ட பல காரணங்களால இந்த படத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சிருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு நிலைமை இப்படி இருக்க இப்போ புதுசா சூர்யாவோட நாற்பத்தி நான்காவது படத்தோட அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் கார்த்திக் சுப்ராஜ் இயக்க இருக்காரு விஜய்யோட கடைசி படத்தை இயக்க போற இயக்குனர் பட்டியல்ல கார்த்திக் சுப்ராஜ் பேரும் அடிபட்டுச்சு ஆனால் கதையில ட்விஸ்டா சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜும் இடையே போறதா ஒரு சர்பிரைஸ் அப்டேட் வெளியாகி இருக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தை ஹிட் படமாக கொடுத்துட்டு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் இந்த நேரத்தில் இணைஞ்சிருக்கிற இந்த கூட்டணி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு விஷால் நடிப்பில் வெளியாக இருக்கிற ரத்னம் படத்துல இருந்து ஒரு லவ் சாங் வெளியாகி இருக்கு இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிற இந்த பாட்டுக்கு விவேகா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு சிந்தூரி விஷால் பாடியிருக்காங்க ஆக்ஷன் படங்களுக்கு பேர் போன இயக்குனர் ஹரியும் அதிரடி ஆக்ஷன் நடிகரான விஷாலும் மூணாவது முறையாக ரத்னம் படத்தில் இணைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி ஏழில் தாமரபிரணி படத்தில் முதல் முறையாக இணைஞ்சிருந்தாங்க ஹரி விஷால் கூட்டணி இந்த படம் சூப்பர் ஹிட்டான நிலையில் ரெண்டாயிரத்து பதினான்காம் வருஷம் பூஜை படத்தில் மறுபடியும் இணைஞ்சிருந்தாங்க இந்த படம் தீபாவளிக்கு வழியாகி வரவேற்பு வாங்கியிருந்துச்சு இந்த ரெண்டு படங்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்த நிலையில மூணாவது முறையாக இணைஞ்சிருக்கிற ரத்னம் படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஹரியோட ஆறு சிங்கம் சிங்கம் டூ வேங்கை சாமி ஸ்கொயர் ஆகிய படங்களுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்ச நிலையில

இந்த நிலையில தான் மறுபடியும் விஜய் தேவர கொண்டா கூட இணைஞ்சிருக்காரு பரசுராம் இந்த படத்துல விஜய் தேவர கொண்டாவுக்கு ஜோடியா சீதாராமம் ஆகிய படங்களை நடிச்ச மிருணால் தாக்கூர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஃபேமிலி உருவாகி இருக்கு இந்த படம் வர ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லர் இப்போ வெளியாகி இருக்கு தமிழ் ஹிந்தி ஆகிய ரெண்டு மொழிகள்ல வெளியான இந்த படத்துடைய தமிழ் வெர்ஷன்ல விக்ரம் ஜீவா நடிச்சிருந்தாங்க ஹிந்தி வெர்ஷன்ல விக்ரமோட சேர்ந்து நெயில் நிதின் முகேஷ் வினைவிர்மணி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க தமிழ்ல இந்த படம் பெரிய வெற்றி எதுவும் பெறலனாலும் இதுக்கப்புறமா துல்கர் சல்மான் நடிப்புல வெளியான சோலோ நவரசா காலா ஆகிய வெப் மூவிஸ்னு எடுத்திருந்த பிஜோய் கடைசியா போர் அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தார் இந்த படமும் தமிழ் மற்றும் ஹிந்தின்னு ரெண்டு வெர்ஷன்ல வெளியாச்சு தமிழ்ல காளிதாஸ் மற்றும் அர்ஜுன் தாஸ் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க இவங்க ஏற்கனவே எல்சியுல உருவான விக்ரம் படத்துல நடிச்சிருப்பாங்க ஆனா அந்த படத்துல இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெறாத நிலையில இந்த படத்துல முதல் முறையா இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க இந்த படம் கடந்த ஒன்றாம் தேதி தியேட்டர்ல வெளியாகி கலவையான விமர்சனங்களை மட்டுமே வாங்கியிருந்துச்சு இந்த நிலையில இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியாயிருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகளை நடிச்சிருக்கிற நடிகர் சித்தார்த் சமீப தன்னுடைய முழு கவனத்தையும் தமிழ் சினிமால தான் காட்டிட்டு வரார் இவர் போன வருஷம் தயாரித்து நடிச்சிருந்த சித்தா படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு அதே மாதிரி காற்று வெளியீடை செக்க சிவந்த வானம் ஹேசிநாமிக்கா ஆகிய படங்களை நடித்து கவனம் பெற்றவங்க நடிகை அதித்திராவ் இவங்க ரெண்டு பேரும் மகாசமுத்திரம் அப்படின்ற தெலுங்கு படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அப்போ இருந்தே இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதா தகவல் வந்தபடி இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பல ஃபங்க்ஷன்களுக்கு ஒன்றாவே போகிறது ஒன்னாவே டான்ஸ் வீடியோ ஃபோட்டோஸ் போடுறதுன்னு இருந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கும் முந்தாணயத்து தெலுங்கானாவில் கல்யாணம் ஆகிட்டதா தகவல் பரவ ஆரம்பிச்சது இது உண்மையா பொய்யான ரசிகர்கள் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க ரெண்டு பேரும் தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்கேஜ் அப்படின்னு போஸ்ட் போட்டு என்கேஜ் ஆனதை உறுதிப்படுத்தி இருக்காங்க இவங்களுக்கு சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள்னு பல தரப்பினர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அழகை பற்றி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் அது எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் அழகியை பற்றி எப்பாவது டெய்லியும் யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் இதை பற்றி எதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும் நான் நடிக்கும் போது அந்த படம் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு காதல் வந்து எப்படின்னா ஒரு சின்ன பசங்களில் இவ்வளோ ப்ரீஃபாக வந்து எடுத்திருப்பார் அது பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருந்ததுலாம் நல்லாயிருக்கு ஒளியிலே இது ஷூட் பண்ணும்போது கூட பார்க்கும்போது சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு இது எப்படி வரும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு அப்படியே ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இருந்த நாலேஜ் அவ்வளோதான் ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த படத்துக்கு ஒரு காவியத்தில் நம்ம நடிச்சிருக்கோன்ற ஒரு இது எனக்கு தெரிஞ்சுது எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது இல்லையா இருபத்தி வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இட் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் வி ஷுட் ஆல் செலிப்ரேட்டட் பியூட்டிஃபுல் ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது ஆமா டிவியில் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் வேற இல்லையா ஸோ லெட் அஸ் பிரிங் இட் அவுட் ஆல் தீஸ் குட் ஃபிலிம்ஸ் லெட் அஸ் பிரிங் இட் அவுட் அண்ட் கிவ்இட் டு திஸ் நியூ ஜெனரேஷன் ஸோ தட் அவங்க ஏதாவது இதிலிருந்து கற்றுக்க முடியும் இட் இஸ் சோ எக்ஸைட்டிங் அண்ட் சோ ஹாப்பி ஃபீலிங் இது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லாம் நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க எல்லாரும் வரவேங்க தியேட்டர்ல இது வரைக்கும் பேசினவங்கல இருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்க யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போறேன் ஷண்முகம் மாதிரி அவன் ஒரு வெட்னரி டாக்டர் இந்த இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்றேன்னா நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணனும் நான் சொல்கிற விஷயமும் படத்தில் இருக்கிற விஷயம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றபடி ஏன் குத்தம்மா உங்கத்தமானு அதுக்காக இல்லை ஷண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியாக சேர்த்துருக்கவே மாட்டான் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்கே அந்த பொண்ணை கௌரவமாக வச்சுருக்க முடியும் அவனால் ஆனால் இந்த கதையோட போக்க தங்கர்பச்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாேருக்குமே அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தணும்னா இதை நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் கேட்டேன் ஒரு என்னுடைய வீடு மங்களாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன் இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும் எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும் அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சுருக்கலாமே அப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை சார் இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற காதலை பற்றது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான் அது வேற விஷயம் அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா அது ஒரு கதாசிரியரான தங்கபச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கர்பச்சனால பச்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு இதுதான் நான் சொல்ல வந்தேன் கதையில் இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாமே எதுக்கு போய் உழை கஷ்டப்பட வைக்கணும்ன்ட்டு இது வந்து கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இந்த இந்த கருத்தையே நமக்கு தென்படாத அளவுக்கு நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு அந்த மேஜிக் மாதிரி கண்கட்டு வித்தை மாதிரி இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி அதை இவ்வளவு பெரிய விஷயமாக பண்ணியிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் டங்கர் பச்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு விஷயம் ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணிடுறேங்கிறது வேறு விஷயம் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது கூட அது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை நான் வந்து இந்த ரீரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி எப்பவுமே சொன்னது கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே தீரும் அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து வந்து அது காலை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பியும் வரும் அந்த மாதிரி தான் இந்த படம் அது புதிய பாதை வந்து அது ரீரிலீஸாக இல்லாமல் அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போகிறேன் மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னால் மறுபடியும் முப்பத்தி மூணு வருஷம் கழித்து நானே ஹீரோவாக நடித்து அந்த படத்தை பண்ண போகிறேன் அந்த படத்தோட பேர் டார்க் வெப்னு பேர் ஒரு ஆங்கில டார்க் வெப் டார்க் வெப்னு பேர் அது இந்த படம் இப்போ என்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன் எனக்கு தெரிஞ்சு அழகியோட ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து இசைஞானி தான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தான் அழகிங்கிற ஒரு படம்